கைஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வீட்டில் யாராவது நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினருக்கோ இல்லை உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது செய்வினை கோளாறு, நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம தொட்டக்காரின் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்வனை வந்து செஞ்சு வைப்பாங்க. உடல்நிலை வந்து சரி இருக்கக்கூடாது, நம்மளை முடக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீய சக்திகளை வந்து ஏவி விட்டு இந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய செய்வினை கோளாறுகளை வந்து நீக்கி அந்த பாதிப்புல இருந்து நம்மளை விடுவிக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்ம சட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எளிமையான முறையில நம்ம பண்ணக்கூடியதான். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 4 பொருட்கள் தான். ஸோ இந்த 4 பொருட்களை வச்சு இன்னைக்கு நம்ம அந்த செய்வினை பாதிப்புல இருந்து நம்மளோட உடலையும் நம்மளோட குடும்பத்தினரையும் பாதுகாக்கிறதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அன்றாடம் வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம் பழம் அப்படிங்கறதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். ஆனா நான் எடுத்திருக்கிறது வந்து எலுமிச்சங்காய் வந்து தான் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா, இது எங்க மரத்துல இருந்து நான் வந்து பறிச்சு எடுத்தது. சோ நான் வந்து காட்டுறேன், எங்க மரத்துல வந்து இந்த மாதிரி காயாதான் இருக்கு. இப்ப நான் சடனா போடணும் அப்படிங்கறதுக்காக எலுமிச்சங்காயாதான் இருக்கு. சோ அதை தான் நான் வந்து பண்ணிருக்கேன். நீங்க வந்து பழமா கூட எடுத்துக்கோங்க, ஏன்னா வீட்டுல இருக்கிறத வச்சுதான் என்னால பண்ண முடியும். சோ அதனால நான் வந்து எலுமிச்சங்காய் வந்து எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழம் அப்படிங்கலாம் பாத்தீங்கன்னா தெய்வ சக்திகள் குடியிருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மன் பிரகாரங்களில் சூலாயுதத்தில் குத்தி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலாயுதம், முருகப்பெருமானோட வேலில் வந்து குத்தி வச்சிருப்பாங்க. துர்க்கை அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தோட அந்த சக்தி வாய்ந்த ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னாலுமே எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழ மாலை அப்படிங்கிறத வந்து துர்க்கை அம்மனுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோபசக்தி வாய்ந்த ரொம்ப ருத்ராட்சமா இருக்கக்கூடிய தெய்வங்கள். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து அணிவிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பொருள் தான். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து செயல்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களான எதிர்மறை தீய சக்திகளை வந்து ஏவி விட்டுருக்கக்கூடிய அந்த செய்வினை அந்த கோளாறுகள்ல இருந்து நம்மளோட குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு உதவிகரமா இருக்க போகுது. ஸோ அதுக்காக நான் வந்து இன்னைக்கு லெமன் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மஞ்சளை வந்து கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ மஞ்சளம் வந்து நம்மளுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும், மங்களகரமான ஒரு விஷயம். ஸோ அதுவும் இந்த மாதிரி பேர்டு எனர்ஜியை வந்து செப்பரேட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல இருந்து நம்மளோட குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமா இருக்கும். ஸோ அதனாலதான் நான் வந்து மெயினாக எடுத்திருக்கேன். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா எடுக்கக்கூடியது குங்குமம். ஸோ இதுவும் இன்னைக்கு நம்மளுக்கு உதவிகரமா இருக்க போது, ஸோ அதனால குங்குமம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கெட்ட சக்திகளை எரிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னா மிளகு. அது வந்து ரொம்பவே உதவிகரமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய மிளகையும் வந்து இன்னைக்கான வீடியோல நான் வந்து எடுத்திருக்கேன். தென் ஃபைனலா ஒரு பொருள் பாத்தீங்க அப்படின்னா கற்பூரம். இதோட வாசனையும் பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்மளோட வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்கக்கூடிய ஒரு தெய்வ அம்சம் வாய்ந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதையும் இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இதை வச்சு எப்படி நம்ம இப்ப அதை வந்து நம்ம செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அமைப்புல வந்திருக்கும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய மஞ்சளை வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அந்த மஞ்சள் தண்ணிக்குள்ள போட்டு லெமன் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கிறேன். லெமனை ரெண்டையும் பரட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா குங்குமம் இருக்கு இல்லையா, குங்குமத்திலையும் பரட்டி இந்த மாதிரி நம்ம எப்படி வந்து பரட்டி எடுக்கிறோம் அதே மாதிரி பரட்டி அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. குங்குமத்தையும் பரட்டி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இருக்கும்போது இதுல வந்து மிளகை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குத்தி வைக்க போறோம். மிளகை எடுத்து
அந்த லெமனோட அந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு ஏற்ற எத்தனை மிளகு நம்ம வைக்கிறோமோ அத்தனை மிளகையும் இந்த மாதிரி குத்தி குத்தி உள்ள வந்து நம்ம வச்சுக்கலாம். வச்சாச்சு இல்லையா? நான் வந்து இந்த மாதிரி லெமனை வந்து குத்தி வச்சிருக்கேன், லெமன்ல மிளகு வந்து குத்தி வச்சிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததுல இந்த மாதிரி ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு வெளியில தெரியற மாதிரியா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு வந்து உள்ள நம்ம குத்தி தெரியாத மாதிரி வச்சாலுமே சரி, எந்த மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு வந்து உதவிகரமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தேவைக்கேற்ப வந்து குத்தி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல தான் நம்மளுக்கு இருக்கும். எடுத்துட்டு இதில் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூடம் இருக்கு இல்லையா, சூடத்தை ரெண்டு இதுலையும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சூடத்தை வந்து நம்ம பொருத்தணும். அதை வந்து நம்ம வெளியே எங்களோட வாசல்ல வச்சு நான் பொருத்தி உங்களுக்கு நான் காட்ட போறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ அந்த இதை வந்து எங்களோட வாசப்படியில் இந்த நிலவாசப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி பொருத்தி விட்டுருக்கேன். அந்த இதை நீங்கள் நல்லா பாருங்கள், க்ளோஸ்அப்பில் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து தெரியும். அந்த லெமனு நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த சூடம் அப்புறமா மிளகு அதை வச்சு இந்த மாதிரி தான் நான் வந்து இதை வந்து பொருத்தி விட்டுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் தலைவாசல் படியில் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட வீட்டில் ஏதாவது செய்வினை கோளாறு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஸோ அதை வந்து நீக்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த இதையும் வந்து இந்த நிலப்படியில் வந்து நம்ம பொருத்திடலாம் இப்போ. ஸோ இதை வந்து இந்த வாசப்படியில் இந்த நிலப்படியில் இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு இது இந்த இதுலையும் வச்சுருக்கேன் நான், இந்த இதில் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இதில் இப்போ நம்ம பொருத்தி வைக்க போகிறோம். பொருத்தியாச்சு, பொருத்திட்டு நம்மளோட சூடத்தையும் இந்த மாதிரி நம்ம பொருத்தி விட்டுடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் ஈவனாக இந்த பக்கமும் எரியுது இந்த பக்கமும் எரியுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட வீட்டில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்வினை கோளாறுகள் அதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதோட தாக்கம் எல்லாத்தையுமே வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து இது உதவிகரமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்துருக்கக்கூடிய இந்த ரெமிடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பரிகாரம் எளிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனடியாக உங்களோட வீட்லேயும் பண்ணுங்கள். பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் வேதமுறை சேனல் மூலமா உங்களை வந்து நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.